பண்ணாரு. வில்லியம் சீமோர் என்கிற ஒரு மனிதர், அமெரிக்கன், அவர் ஒரு பிளாக் அமெரிக்கன், ஒரு கண்ணில பார்வை கிடையாது. அவருக்குள்ள எழுப்புதலை குறித்த தாகம், அதனால வேல்ஸ் தேசத்துல எழுப்புதல் நடக்கிறது என்பது கேள்விப்பட்டு அவர் பிரயாணப்பட்டு வேல்ஸ் தேசம் வந்திருக்கிறார். அமெரிக்காவில் இருந்து பிரயாணப்பட்டு ஐரோப்பாவுக்கு வந்து வேல்ஸ் தேசத்தில் வந்து இந்த எழுப்புதலை எல்லாம் பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய தாகம், இந்த மாதிரி எழுப்புதல் அமெரிக்காவில் வரணுமே, அமெரிக்காவில் கிறிஸ்தவம் ஆலயங்கள் எல்லாம் அந்த ஆவியானோருக்கு இடமில்லை, வசனத்துக்கு இடமில்லை, வெறும் மனுஷ பாரம்பரியத்தில் இருக்கிறதே அந்த ஏக்கம். அந்த எழுப்புதல் அக்னியை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு போனார். அங்கே போய் சிக்காகோவில் இன்னும் சில மாநிலங்களில் போய் ஆவியானவர் ஒரு செய்தி சொல்ல சொல்லுகிறார் சபைக்கு, நீங்கள் இடம் கொடுங்க நான் பேசுகிறேன் என்று சொன்னார். ஒரு ஒரு இடம் கொடுக்கலை, எங்களுக்கு சர்ச் இருக்கு, பிஷப் இருக்கார், போதகர் இருக்கார், எங்களுக்கு சர்ச் ஒழுங்கு இருக்கிறது, நீ வெளியே போ அனுப்பிட்டாங்க. ஆவியானவரையோ இவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க யாருக்கும் விருப்பம் இல்லை. பல மாநிலங்களில் சுற்றி கடைசியில் கலிபோர்னியா மாநிலத்துக்கு வந்தார். கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம், அது ஒரு பெரிய பட்டணம், முக்கியமான பட்டணம். லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு பட்டணத்துக்கு 4 ஏர்போர்ட் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே பட்டணத்துக்கு 4 பக்கம் 4 ஏர்போர்ட் இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பட்டணம்னு நீங்க கற்பனை பண்ணி கொள்ளுங்க. அங்க வந்தார், சர்ச்சில் போய் கேட்டார், ஆண்டவுடைய செய்தி சொல்லணும், ஆவியானவர் சொல்ல சொல்லுகிறார். ஆவியானவராது ஒன்னாவது வெளியே போயான்னு அனுப்பிட்டாங்க. இவருக்குள்ள எழுப்புதல் தாகம், என்ன பண்ணன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட அழுகிறார், ஆண்டவர் உம்முடைய செய்தியை சொல்ல முடியல, எழுப்புதல் செய்தியை சொல்ல முடியல, நான் என்ன செய்வது? அப்ப ஆவியானவர் சொன்னார், நீ இந்த தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணு. அப்போதான் ஆவியானவர் சொன்னார், சர்ச்சில் இடம் இல்லையா, தெருவில் பிரசங்கம் பண்ணு. 1906 வில்லியம் சீமோர் ரோட்ல நின்று பேசுகிறார், கையில பைபிள் வைத்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறான்னு பேசுகிறார். ஒரு ஆள் ரோட்ல நின்று பேசுறானே, அந்த பக்கம் காரு பஸ் எல்லாம் போகக்கூடிய இடம், ரோட்ல நின்று பேசுறான்னு ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க. அவன் கையை வைத்து பிரசங்கம் பண்ண போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ரோட்ல ஜனங்க முகங்குப்புற விழுந்து அழுதாங்க, முழங்கால் படியிட்டு அழுதாங்க, பாவ உணர்வு அடைந்தாங்க, ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. சிலர் ஆவியில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. எழுப்புதல் தெருவில் ஆரம்பித்தது. 1906 இந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. தெருவில் மக்கள் கூடி வர ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் வந்தாரு. டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் பிரசங்கம் பண்ண உடனே ஜனங்க கூட ஆரம்பிச்சாங்க. தெருவில் தெரிய மக்கள் கூடுகிறதுனால தெருவில் எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணுவாரு? அதே இடத்துல ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அது பாழடைந்து கிடந்தது. இவர் போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த ஆலயத்துக்குள்ள கூட்டம் நடத்த ஆரம்பித்தார். அங்கே எழுப்புதல் ஆரம்பித்தது, ஜனங்கள் கூட ஆரம்பித்தாங்க. டெய்லி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவார், ஜோம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார், ஜோம் பண்ணுவார். ஜனங்கள் வந்து மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க, கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க, ஆவியானவர் ஊற்றப்பட ஆரம்பித்தார். செய்தி பரவி அந்த மாநிலம் முழுதிருந்து வர ஆரம்பித்தாங்க. அந்த செய்தி பரவி அமெரிக்கா முழுவதும் இருந்து வர ஆரம்பித்தாங்க. 50 மாநிலம் இருக்கிறது அமெரிக்காவில், இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய ஒரு தேசம் அமெரிக்கா தேசம். போகுள ரீதியில் இந்தியா விட 3 மடங்கு பெருசு அமெரிக்கா தேசம். 50 மாநிலம் இருக்கிறது. அங்கிருந்தெல்லாம் ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. எழுப்புதல் அக்னி பரவ ஆரம்பித்தது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த எழுப்புதலை பார்த்தவங்க அந்த ஆலயத்துக்குள்ளே கூட்டம் நடக்கும்போது தூரத்தில் மக்கள் வரும்பொழுது ஆலயத்துக்கு மேலே நெருப்பு எரிவதை கண்கூடாய் பார்த்துருக்கிறாங்க. தரிசனம் அல்ல, ஓப்பன் ஐயில் பார்த்துருக்கிறாங்க, நெருப்பு எரிகிறது. அது ஒரு நெருப்பெறிது, அங்கே தான் அந்த எழுப்புதல் நடக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் எழுப்புதலில் நடந்திருக்கிறது. அவங்க ஆலயத்துக்கு உள்ளே வந்தால் மேகமாய் நிறைந்திருக்குமா, தரிசனம் கிடையாது, கண்ணை திறந்து பார்த்தாலே மேகமா இருக்குமா, கர்த்தருடைய மகிமை அப்படி மூடி இருக்குமா. ஜனங்க மனம் திரும்புதல், அபிஷேகம் பெறுவர், பலத்த அற்புதங்கள், நொண்டியா வருவாங்க, நடந்து போவாங்க, கண் தெரியாம வருவாங்க, கண் பார்வையடைந்து போவாங்க. அது மாத்திரம் இல்லை, கிரியேட்டிவ் மிராக்கள் நட. ஒரு நாள் இவர் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், ஒரு மனுஷன் வந்திருக்கிற விபத்தில் ஒரு கை போய்விட்டது, ஒரு கையோட உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு கை வரட்டும்னு சொல்லு, என் நாமத்தினால சொல்லுன்றாராம். பார்த்த அந்த ஆள் கை இல்லை, ஒடிஞ்சிருக்குது, சுகமாகனா ஜெபிக்கலாம், கையே இல்லை. நீ சொல்லு என் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு கை வருதுன்னா இல்லாத கை வளர்ந்தது. கிரியேட்டிவ் மிராக்கள், அதாவது உருவாக்குகிற அற்புதம், அது வந்து கிரியேட்டிவ் மராக்கள், உருவாக்குகிற அற்புதம் உருவாகி விட்டது. ஏன்னா இயேசு பாருங்க, ஒரு மனுஷன் கண்ணில் சேர்த்த பூசி, அவனுக்கு கண்ணே இல்லை,
இந்த பிறவியில கண் தெரியாம கண்ணே இருக்காது, கண்ணு உருவாகுது. கர்த்தர் உருவாக்குற அற்புதம் செய்தார். இந்த எழுப்புதல் காலத்துல இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்க போகுது, இந்தியாவில நடக்க போகுது. ஐயோ, யாரை கொண்டுங்க செய்ய போறாரு? உங்களை கொண்டுதான். அதுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. உங்களை கொண்டுதான் தேவன் இதெல்லாம் செய்ய போகிறார். அதுக்கு தான் ஆண்டவருக்கு ஒரு சேனை வேண்டும். ஒரு வில்லிய சீமூரை தேவன் பயன்படுத்தி எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. 1906 உண்டான இந்த எழுப்புதல் கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் நீடித்தது. அது உலகம் முழுவதும் அதுதான் பெந்தேகோஸ்டல் ரிவைவல். இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் பெந்தேகோஸ்டல் சபைகள் ஆரம்பம் அங்கதான். 1906 அந்த எழுப்புதல்ல உண்டானது தான். 1914 அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை உண்டானது, சர்ச் ஆஃப் காட் திருச்சபை உண்டானது. எல்லாமே இந்த எழுப்புதலினால் உண்டான திருச்சபைகள். இன்னைக்கு உலகம் இருக்கிற அத்தனை பெந்தேகோஸ்டல் சபைகளின் ஆரம்பமும் 1906 உண்டான எழுப்புதலின் ஆரம்பம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த வில்லியம் சீமோர் அவர் ஊழியம் செய்து மரிக்கிறதற்கு முன்னாலே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒன்று எழுதி வைத்தார். என்ன எழுதி வைத்தார் தெரியுமா? இன்னும் 100 கழித்து, இன்னும் 100 கழித்து இதை விட 1000 வல்லமையோடு ஒரு எழுப்புதல் வரும் என்பதாய் தீர்க்க தரிசனமாக எழுதிவிட்டு மறித்தார். அதுதான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அதுதான் இந்த காலம். தேவன் முன்குறித்த ஒரு காலம். நம்ம தான் அந்த தலைமுறையில வந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆவியானவர் நம்மை துரிதப்படுத்துகிறார். தேவனுடைய ஒரு பெரிய திட்டம், எழுப்புதல் திட்டம், கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் ஒவ்வொரு காலங்களிலே கடத்தி இது கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதல் 5-10 முடிகிற எழுப்புதல் அல்ல. நம்ம காலத்தில உண்டாக போகிற எழுப்புதல் 2 வரைக்கும் தொடர்ந்து போகும். 2 மக்களை ஆயத்தப்படுத்துகிற எழுப்புதல், உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற எழுப்புதல். ஆகவேதான் தேவன் நம் மீது அதிக அக்கறை கொண்டு தனக்கென்று ஒரு சேனை வேணும்.